ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகர் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவருக்கு பதில் இவர், யார் அந்த இவர், என்ன சீரியல் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்க தமிழும் சரஸ்வதியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சீரியலில் ஒரு நடிகை வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க. யார் அப்படின்னா, மது அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க. இவங்களோட நேமுமே மது தான். சீரியலில் நம்ம ஹீரோ தீபக் இருக்கார் இல்லையா, தமிழ் கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட மாமா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேரக்டரில் வந்து இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 4 எபிசோட்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழோட மேரேஜ், கார்த்திக்கோட மேரேஜில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. சின்னதாக பிரேக் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் நேற்றுக்கு வந்து இவங்களோட என்ட்ரி இருந்துச்சு. இவங்களோட என்ட்ரினா இவங்களோட என்ட்ரி கிடையாது, இந்த கேரக்டரோட என்ட்ரி இருந்தது. இந்த கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த மது வந்து இந்த சீரியல்லேருந்து விலகிட்டு அந்த கேரக்டரில் நேற்றுக்கு எபிசோடில் ஷைலு இம்ரான், இவங்க தான் மது கேரக்டரில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இவங்க ஆல்ரெடி சன் டிவியில் பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஓடிட்டுருக்க ஒரு சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், முத்தழகு. இந்த சீரியலில் செண்பகம் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சீரியலில், அதாவது தமிழும் சரஸ்வதியும்ல, தமிழோட மாமா பொண்ணு, தமிழை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் படித்தவன் நீ படிக்காதவன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ட்ரி கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கு. ரெஸ்டாரண்ட்டில் தமிழை பார்த்து அவங்க உட்பி கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு சூப்பராக சரஸ்வதி வந்து கவுண்டர் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு நேற்றுக்கு எபிசோட். ஃபஸ்ட்டு நம்ம தீபக் வந்து விஜய் டிவியில் தான் என்ட்ரி கொடுத்துருந்தாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவியோட செல்ல பிள்ளை அப்படின்னே சொல்லலாம் தீபக்கை. இவர் 20 இயர்ஸ் ஆச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சு, அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வெற்றி கொண்டாட்டம், விஜய் வெற்றி கொண்டாட்டமில் நம்ம தீபக்கு வந்து 20 இயர்ஸோட ஒரு ரிவார்ட் மாதிரி ஒன்று கொடுத்து அவரை வந்து விஜய் டெலிவிஷன் கௌரவிச்சிருக்காங்க. அந்த பிக்ஸெல்லாம் போஸ்ட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாரு. 20 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் தீபக், இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் பண்ணணும்.